என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி நடக்க போகிறது. அது மட்டும்தான், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த தேர்வு எழுதினாலும் என் பையன் 6வது படிக்கிறான் சார், அவங்க பேர் கூட அனுப்பலாம், 10வது 12வது படிக்கிறாங்க, ஓகே, யார் உங்கள் வீட்டில் பெரிய டிகிரி முடிக்கிறாங்க, இல்லை நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், இப்படி யார் இருந்தாலும் உங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும், அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு ஞாபக சக்தியை பாபா கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி தான் இந்த வேலைக்கிழமை நம்ம சிறப்பு கூட்டு பிரார்த்தனை. அதேமாதிரி நம்ம கூட்டு பிரார்த்தனை வர பசங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் பேனா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இங்கே நிறைய பேர் வருவாங்க குழந்தைங்க, அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது பேனா எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேனா வந்திருக்கு, கொடுக்கறதுக்காக குழந்தைங்களுக்கு அந்த பேனை வாரி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எல்லோரையும் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறணும், அப்பா அதற்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் எல்லாருமே உங்களோட பேரை மட்டும் அனுப்புங்க சார். இன்னைக்கு நம்மளுடைய சீரடி பயணத்தில் ஏற்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவத்தை உங்களோட சொல்லணும். நிறைய அனுபவங்கள் இப்போ ஏற்பட்ட அனுபவத்தில் இன்னும் முக்கியமான அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். நாங்கள் இங்கேருந்து வெள்ளிக்கிழமை கிளம்பி போயிட்டோம் சீரடிக்கு. சீரடி போயிட்டு அன்றைக்கே போய் சாமி தரிசனம் பார்த்தோம். அந்த டாலர்லாம் கொடுத்தத நான் நேற்று சொன்னேன். அன்றைக்கி எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது நான் ரூமுக்கு போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது. மணி ஒரு 8 இருக்கும், 8 மணியாக இருக்கும், ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. நான் எடுத்து பேசுகிறேன் ஃபோனை, சைராம் எங்கே இருக்கிறீங்க சைராம், நான் துவாரகா மாயாண்டை நிற்கிறேன், கொஞ்சம் வர முடியுமா, நான் உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஃபோன் கால். யா தமிழ் தான் என்ன துவாரகா மாயில் நிற்கிறாங்களா, நான் அப்போ தான் ரூமுக்கு போயிட்டேன் நான். சரி சைராம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ரூமுக்கு இப்போ வந்துட்டேன், கையில் பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் நான். சரி சார், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 8 மணிக்காக இருக்கும், நான் ரூமில் போயிட்டு என் பொருள்லாம் வச்சுட்டு சரி கிளம்பி வரலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் மேனேஜர் கூப்பிட்றாரு, சார் நம்ம 8:30க்கெலாம் சாப்பிட்ருங்க, ஏன்னா 9 மணி வரைக்கும் தான் இங்கே சாப்பாடு, அதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சுன்னா சிக்கலாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சாப்பிட்டு போயிடலான்ட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டேன். இந்த ஃபோன் வந்ததை நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக சாப்பிட்டு 8:30 எனக்கு. அதுக்கப்புறம் ஞாபகம், ஐயோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்களே இருக்கிறாங்களா, திருப்பி நான் அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணேன் அந்த நம்பருக்கு, சைராம் கொஞ்சம் இங்கே சாப்பிட உக்காந்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, சார் நான் துவாரக மாயிலே தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க சைராம் சொன்னாங்க. என்னடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்களே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நானும் என் மனைவியை கிளம்பி நேராக பார்க்கலான்னு போனால் அங்கே போகிறேன் சார். அங்கே தெரியும் அவங்க என்ன அவங்க பார்த்துருக்குறாங்க, நான் அவங்கள பார்த்ததில்ல. உடனே ஃபோன் பண்ணி சாயராம் எங்கே இருக்கிறீங்க சார், நான் இந்த துவாரகமாய் டிவி கீழே தான் நிற்கிறேன் பாருங்கன்னாங்க. பார்த்தா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் சாயராம், அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம். சொன்னாங்க, சாயராம் நான் உங்களுடைய தாய் பிரார்த்தனை சேனலை தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கிறேன், நாங்கள் சீரடி பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து குடும்பத்தோடு செட்டில் ஆகிருக்கிறோம், உங்கள் சேனலை நான் தொடர்ந்து பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே நேராக சந்திச்சது, நீங்கள் எப்போ வந்தாலும் துவாரக மாய்க்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார், அவங்களோட பேசியிருந்து ரொம்ப சந்தோஷம், அவங்க கூட பேசியிருந்து எங்கள் குடும்பத்தை அவங்க குடும்பத்தை பற்றி சந்தோஷமாக பேசியிருந்தோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாரம், நீங்கள் எப்போயோ வீட்டுக்கு வாங்க, பக்கத்தில் தானே இருக்குது, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு வேண்டுச்சோங்க, கண்டிப்பாக வரேன் சாரம், இன்னொரு நாள் வரோம் சொல்லியிருக்கிறோம். பேசி முடிச்சுட்டு அவங்க கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி, சாராம் ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்காக நீங்கள் பண்ணணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கையில் காசு வச்சுருந்தாங்க, எடுத்து துவாரகமாய் வாசலில் நிற்க வச்சு, இந்தாங்க சாராம் நீங்கள் இப்போ துவாரகமாய் கட்டி கொண்டிருக்கிறீங்களே அதுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவி சாரம் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்க கொடுத்தது சின்ன உதவியில் பெரிய உதவி, எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு காரணம் என்னென்னா, துவாரகமாய் நம்ம கோயில் நம்ம ஆலயம் கட்டின்னுக்கிறோம், அந்த துவாரகமாய் ஆலயத்திலேயே அவர் வாசல்லையே வச்சு பாபா எவ்வளோ அழகாக கொடுக்க வச்சார், உண்மையிலே பெரிய சந்தோஷம் எனக்கு. அதை இந்த ரெண்டு கையால் வாங்கும் போது அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொன்னேன். உண்மையிலே இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கணும் எனக்கு தெரியாது.
இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கணும் தெரியாது. நம்ம துவாரகமாய் கட்டுறதுக்கு சீரடியிலிருந்து முகம் தெரியாத அந்த சகோதர சகோதரிகளுக்கு அப்பாவை அங்கே வர வச்சு துவாரகமாய் வாசலில் கொடுத்தது தான் சேரம். பெரிய சந்தோஷம் எனக்கு. அதை வாங்கும் போது என் கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு எனக்கு உண்மையிலே. ஏன்னா 11ஆம் தேதி போய் நான் எல்லாருக்கிட்டே காசு கேட்டு 9 நாணயத்தை உனக்கு போட்டேன். இன்றைக்கி அதே துவாரகமாயில், அந்த துவாரகமாயில் கோயில் உண்டியில் தான் போட்டோம் 9 காயினும், அதே துவாரகமாயில் அவங்க ஒரு கட்டை எடுத்து அந்த கையில் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே பாபாவுக்கு கோடான கோடி நன்றி சொன்னேன் நான். நான் நினச்சி கூட பார்க்கல நாங்கள் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஆர்த்தி அங்கே தான் பார்த்தேன். அங்கே நாங்கள் அந்த ஃபேமிலி எல்லோரும் நின்று வெளியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா 10 மணிக்கு மேலே அந்த சகோதரியும் அவங்களோட கணவரும் கிளம்பி போகிறாங்க. மனசில் ஒரு நிறைவு சார், உண்மையிலே பாபா அந்த நிறைவு நமக்கு கொடுப்பார். இதுதான் சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு துவாரகமாய் வாசலில் அவருக்கு முன்னாடி வாங்கினது உண்மையிலே பெரிய விஷயம். நம்ம கோயில் கட்டுறதுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்பா கொடுத்த அதிர்ஷ்டம் தான் இது. ஒரு உறவை கொடுத்துருக்குறாங்க, சிறடிக்கு போனால் வாங்க சாயிராம உங்கள் சகோதரி நாங்கள் இருக்கிறோம், என்ன உதவி வேணாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு உறவை கொடுத்தாரு பாபா. உண்மையிலே பெரிய விஷயம் இது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் இதுவும். இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், பாபா பின்னாடி இருக்கிற கண், அதை நாளைக்கு சொல்லலாம் சார் கண்டிப்பாக. இந்த வியாழக்கிழமை உங்கள் பிரார்த்தனையிலலாம் அனுப்புங்க. அதே போல் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நேற்று நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த ஒரு சாய் சகோதரி, அவங்க மந்திராலயா போகணும் சாயராம், வந்துட்டு நான் எல்லா இங்கே இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கணும், எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு கார் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு என் மனைவியை அவங்க கூட அனுப்பி வச்சுருந்தேன். அவங்க மந்திராலயா, புட்டபத்தி சாய்பாபா, திருத்தணி, திருவண்ணாமலை இப்படி நிறைய கோயில் போயிருக்கிறாங்க. நேற்று இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சத்குருவான ஸ்ரீ ராகவேந்திரர். இவர் கோயிலுக்கு நான் போனது இது வரைக்கும் போனதில்லை, அதையும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் இவர் கோயிலுக்கு நான் போனதில்லை, வீடு தேடி வந்திருக்கிறார். அவங்க மூலயமா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா புட்டபத்திலேருந்து சத்ய சாய்பாபா இதையும் வாங்கியாந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை, இது வரைக்கும் போனதில்லை. நிறைய குட்டி சத்ய சாய்பாபா ஒருத்தர், அதுக்கப்புறம் குட்டி ராகவேந்திரர் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. என் மனைவி இந்த கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. குருக்களை தரிசனம் பண்ணுவது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும், அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்பா என் மனைவியை அங்கே கூட்டின்னு போனாங்க. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க இருக்கிற அந்த மனநிலை கொஞ்சம் மாறுவதற்காக இந்த புண்ணிய தேசங்களுக்கு போயிட்டு வருவது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக அப்பா எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார், அதில் பரிபூர்ணமாக நான் உணர்ந்துவேன். அதனால் என் மனைவிக்கும் மனம் மாற்றம் சீக்கிரம் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக மனநிலைக்கு மாறுவாங்கன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களோட பெயர் அனுப்பி வைங்க, கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பார், வாழ்க்கையில் வெற்றியை தருவார். நாளைக்கு புதிய விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் சார். ஓம் சார்.